ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன். சரியா, கான்ஸ்டியூஷனில் சிலபஸ் படி ஃபஸ்ட்டு லெசன், அதாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தோட அடிப்படை தகவல்கள். சரி, இதோட சோர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் சோசியல் சயின்ஸ் புக்கில் குடிமையில் செகண்ட் லெசன். சரியா, குடிமை சிக்ஸ் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால கொஞ்சம் டயலாக் ஓரியன்டாக அந்த பசங்களுக்கு புரியணுங்கிறத மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரியா, அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கும் நோக்கில் வந்து பல்வேறு இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையில் மன்றம் என்ற அமைப்பு வந்து எப்போ ஏற்படுத்தப்படுதுன்னா 1946 ஏற்படுத்தப்படுது. சரியா, அதாவது 389 உறுப்பினர்களை கொண்ட அரசியல் நிர்ணய சபை. சரியா, எப்போனா 1946. சரியா, இதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். சரியா, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கேட்கப்படக்கூடிய க்வெஸ்சன். சரியா, ராஜேந்திர பிரசாத் தான் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். அடுத்து இதில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கார்கள், முக்கியமான உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், அடுத்து ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு உட்பட பலர் இந்த அமைப்பில் இடம்பெற்றிருந்தனர். சரியா, இவங்கெல்லாம் இதில் இருக்க ஒரு முக்கியமான உறுப்பினர்கள். இந்த அமைப்பில் வந்து பெண்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து 15 உறுப்பினர்கள் வந்து அரசியல் நிர்ணய சபையில் இருக்காங்க. சரியா, மொத்தம் லேடிஸ் வந்து 15 பேர். சரியா, அதுக்கப்புறம் 8 பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரியா, 8 பேர் இதில் அரசமைப்பு வரைவு குழுவில். சரியா, அரசமைப்பு சட்ட டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து 8 பேர் மொத்த உறுப்பினர்கள். அதில் வந்து யார் தலைவர்னால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். சரியா, இதற்கான ஆலோசகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் நியமிக்கப்பட்டார். சரியா, இதோட அட்வைசராக வந்து P.N. Rao அவர் வந்து நியமிக்கப்படுகிறார். சரியா, இக்குழுவின் முதல் கூட்டம் வந்து எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. சரியா, 1946 நடைபெற்றது. அன்றே அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகள் தொடங்கிவிட்டன. எப்போ 1946 டிசம்பர் 9 வந்து அரசமைப்பு சட்டத்தை எழுதும் வேலைகளும் தொடங்குது. சரியா, ஸோ ஒரு இது ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன். அடுத்து ஒரு உங்களுக்கு தெரியுமா க்வெஸ்சன் பாருங்கள், அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரியா, அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். சரியா, அடுத்து இந்த நம்ம கான்ஸ்டியூஷன் எந்த இதெல்லாம் முன்னுதாரணமாக, சரியா, இதெல்லாம் வச்சு எந்த நாட்டோட கான்ஸ்டியூஷன்லாம் பேசிக்காக வச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய ராஜ்யம், அதாவது யுனைடட் யூகே, யுனைடட் கிங்டம், அமெரிக்கா, அடுத்து அன்றைய சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றிலிருந்து சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். சரியா, எத்தனை நாடு, 60 நாடு. சரியா, இதெல்லாம் பேசிக்கான க்வெஸ்சன் நினைப்போம், ஸோ இதிலிருந்து கூட ஈஸியாக ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, மொத்தம் 60 நாடு. சரியா, ஒரே மூச்சில் எழுதினார்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இதை ஒரே மூச்சில் எழுதலை. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள், எத்தனை, 2000 அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, கிட்டத்தட்ட டிராஃப்டிங் அப்போவே 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனும் பண்ணியிருக்காங்க. சரியா, அதுக்கப்புறம் எப்போது இந்த சட்டம் எழுதி முடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள். சரியா, 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் வந்து கடந்த நிலையில் 1949 நவம்பர் 26 சரியா, எப்போ 1949 நவம்பர் 26 வந்து முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரானது. சரியா, அடுத்து இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது நிர்ணய சபை நமது அரசமைப்பு சட்டத்தை அன்று தான் ஏற்றுக்கொண்டது. என்றைக்குன்னா, நவம்பர் 1949 சரியா, ஆகையால் தான் அந்த நாளை அரசமைப்பு சட்ட நாளாக அன்றுதரம் நாம் கொண்டாடுகிறோம். அதாவது குடியரசு தினம் வந்து 1950. சரியா, ஜனவரி 26, 1950 குடியரசு தினம். அதே அரசமைப்பு சட்ட நாளாக எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா, 1949 நவம்பர் 26, இல்லை நவம்பர் 26 மட்டும் வச்சுக்கோங்க. சரியா, நவம்பர் 26 தான் அரசமைப்பு சட்ட நாள். சரியா, அடுத்து எவ்வளோ செலவாக இருக்குது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வந்து எவ்வளோ செலவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 64 லட்சம் ரூபா செலவாக இருக்குது. சரியா, 64 லட்சம் ரூபா இதற்காக செலவிடப்பட்டுள்ளது. அரசமைப்பின் சட்டம் நோக்கம் போக போக பார்ப்போம். சரியா, இது நமக்கு முகப்புரை. அடுத்து முகப்புரை வந்து அரசின் சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை. சரியா, ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான்
முகப்புரைன்னு மீனிங் சரியா, ஒரு இன்ட்ரடக்ஷன், அந்த புக்கை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு. சரியா, நிறைய பேர் அந்த புக்கோட சிறப்பம்சங்களை பற்றி முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, ஒரு இன்ட்ரடக்ஷன். சரியா, அதான் அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து இந்தியாவை வந்து, இந்த கொஸ்டின்னு கேட்கப்படக்கூடிய கொஸ்டின் தான், இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது. சரியா, இதில் ஏதாவது ஒரு வேடை மிஸ் பண்ணிவிட்டு, மிஸ்ஸான வேடை அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கூட கொடுத்து கேட்குறதுக்கு ஆப்ஷன் கொடுத்து கேட்குறதுக்கு கொஸ்டின் இருக்குது. சரியா, எதிரான இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு சரியா என்று வரையறை செய்கிறது. இறையாண்மை என்பது எதை குறிக்கிறது? அரசியமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள், அவர்களிடம் நிறைவேற்று அதிகாரம் இருக்கிறது. சரியா, இப்படியாக ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். சரியா, இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை சொல்கிறேன். முக்கியமாக குரூப் ஒன், குரூப் டூவில் மெயின்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன? மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க அனுமதிக்கும் சட்டம் அவர்களுக்கு ஒரே விதமான பாகுபாடற்ற உரிமைகளை வழங்குகிறது. அதற்கான அரசிற்கான மதம் ஒன்று என்று கிடையாது. சரியா, அரசிற்குன்னு ஒரு மதம் வந்து கிடையாது என்பதால் அரசு வந்து அனைத்து மதத்தையுமே என்ன செய்யணும், ஒரே தளத்தில் வைத்தே பார்க்க வேண்டும். இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே ஆளப்படுகிறதா இல்லையா, இந்திய அரசு சட்டமன்றத்தின் வழியே தான் ஆளப்படுகிறதா இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆம், இந்திய அரசமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்கிறது. சரி, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான். சரியா, நம்ம கான்ஸ்டியூஷன் படி, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் படி தான் நம்ம நாட்டில் வந்து ஆட்சி செய்ய முடியும். சரியா, மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டு, நம்ம வந்து இது லெஜிஸ்லேஷன். சரியா, சட்டமன்றம். சரியா, ரெண்டுமே ஒன்று தான், அங்கே பாராளுமன்றம், இங்கே சட்டமன்றம். சரி, அதன்படி தான் ஆட்சி செய்ய முடியும். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பேசிக். சரியா, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். சரியா, ஸோ அதுபடி தான் ஆட்சி செய்ய முடியும். இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் அதாவது சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும். சரியா, இந்த அமைப்பின்படி நிறைவேற்று அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும். அதிக உறுப்பினர்களை கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். சரியா, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ அடிப்படை உரிமைனா என்ன? ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளை அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, மிக தேவையான உரிமை தான் அடிப்படை உரிமைகள். அதாவது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாது, நமக்கு இது எது இருந்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உரிமைகள் தான் அடிப்படை உரிமை. சரியா, அவை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமத்துவ உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை. சரியா, சுதந்திரமான சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை, இதுதான் அடிப்படை உரிமைகள். சரியா, அப்புறம் இது வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா என்ன? அரசுகள் சட்டமியற்றும் போது, ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டுதல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. சரியா, அதாவது அரசு வந்து அரசு கவர்மெண்ட் எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, அதாவது சட்டமியற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் என்னென்ன வந்து அவங்க கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த வழிகாட்டுகளை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆக்ட் வந்து கொடுத்துருக்கு. சரியா, இவை வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்த வேண்டியவை அல்ல என்றாலும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவை. சரியா, இந்த அரசியலமைப்பு வழிகாட்டு நெறிமுறை வந்து கட்டாயமாக இதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது, நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை, ஆனால் அதை ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். சரியா, அப்போ ஓட்டுரிமை என்ன? ஓட்டுரிமைக்கான ஏஜ் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா, நிறைய ட்ரிப்பு குரூப் ஃபோர்லாம் கேட்டிருக்காங்க, 18 வயசு ஓட்டுரிமை. சரியா, 18 வயது பூர்த்தியாகணும். சரியா, 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டடிக்கும் உரிமை பெறுகிறார்கள். சரியா, இந்த உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஜாதி, மதம், பாலினம், பொருளாதாரம், அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. சரியா, அடுத்து வேறு என்ன இதில் முக்கியமான க்வெஸ்சன் பார்ப்போம். அடுத்து அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்த்துருவோம். சரியா, உரிமைகளைப் போலவே ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமைகளும் இருக்கும் இல்லையா?
சரியா? அடிப்படை உரிமை எப்படி முக்கியமோ அதே போல் அடிப்படை கடமையும் ரொம்ப முக்கியமானது. சரியா? இது கான்ஸ்டியூஷனில் இது இந்த ஆர்டிக்கல் கீழே 51 நினைக்கிறேன், ஆர்டிக்கல் 51 கீழே நிறைய வரும். அந்த அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கொடியை தேசிய கீதத்தை மதித்து நடப்பது. இதை கொடுத்துட்டு இது வந்து அடிப்படை உரிமையாக அடிப்படை கடமையான்னு கூட கேட்பாங்க. சரியா? ஸோ நம்ம இது வந்து அடிப்படை கடமை. சரியா? தேசிய கொடியும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடி நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மதம் மொழி இன எல்லை கடந்த அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள் நதிகள் ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையை வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6-14 வயதுக்குள் தருவது, இவை எல்லாமே அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான தகவல் பிள்ளை பாருங்கள். அரசியமைப்பு சட்டவரைவு குழுவில் யாரெல்லாம் இருந்திருக்கான்னு பார்ப்போம். ஒரு முக்கியமான கொஸ்டின் இது, கேட்கப்படக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. சரியா? எல்லாம் புக் வச்சுருந்தா அதுபடி பார்த்துக்கோங்க. அரசியமைப்பு சட்டவரைவு குழுவில் B.R. அம்பேத்கர் தலைவர், என் கோபாலசாமி, K.M. முன்ஷி, சையத் முகமது முகமது சதுல்லா, சரியா, P.L. மிட்டர், அடுத்து என் மாதவராவ், TTK, அதுக்கப்புறம் TP கேதான் ஆகிய சட்ட வல்லுநர்கள் வந்து இடம்பெற்றிருந்தனர். சரியா? அக்குழுவின் தலைவரான B.R. அம்பேத்கர் நமது அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளராக கருதப்படுகிறார். நமது அரசியல் சட்டம் உருவான போது, இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். சரியா? நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் இருந்திருக்குன்னா 395 ஆர்டிகல் இருந்திருக்கு, 395 சரத்துக்கள் இருந்திருக்கு, 22 பார்ட் இருந்திருக்கு, 22 பகுதிகள் இருந்திருக்கு, 8 அட்டவணைகள் அதாவது 8 ஷெட்யூல் இருந்திருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குது அதாவது எப்போ இந்த இப்போ வந்து 448 ஆர்டிகல் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது. சரியா? இது புக்கு படி. சரியா? இதே கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் எப்படி இருக்குன்னு நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் அரசியமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? எப்போ 16/9/2016 சமச்சீர் புக்கு படி, 6th ஸ்டாண்டர்ட் புக்கு படி, 16/9/2016 வரை சுமார் 101 முறை, சுமார்லாம் இல்லை 101 முறை திருத்தப்பட்டிருக்கு. சரியா? மொத்தம் 101 முறை திருத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், சரியா, உண்மை பிரதிகள் வந்து என்ன மொழியிலலாம் இருக்குது? இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் இருக்குது. சரியா? இதிலேயே ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்தெந்த மொழியில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்தி மற்றும் ஆங்கிலம். சரியா? அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், நாடாளுமன்ற நூலகத்தில், சரியா, பார்லிமெண்ட் லைப்ரரியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சரியா? இதில் எத்தனை 2-3 கொஸ்டின் இருக்குது பாருங்கள். நம்ம கான்ஸ்டியூஷன் எந்த நூலகத்தில் வைத்து பாதுகாக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். பார்லிமெண்ட் நூலகத்தில் நம்ம கான்ஸ்டியூஷன் என்னென்ன மொழியில் இருக்கிறது, அதோடய பிரதி என்னென்ன மொழியில் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்தி ஆங்கிலம், நமது கான்ஸ்டியூஷன் நிரப்பப்பட்ட பேழையில் என்ன வாயு நிரப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். ஹீலியம் வாயு. சரியா? ஸோ டீட்டெயிலாக படிக்கணும். சரியா? அடுத்து மீள்பார்வை. சரியா? மீள்பார்வை பார்ப்போம். January 26 குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எல்லாருக்கும் தெரிந்ததே, இந்திய அரசியமைப்பு சட்டம் அடிப்படை கருத்துக்களையும் கொள்கைகளையும் சட்டத்தையும் கொண்டுள்ளது. சரியா? இந்திய அரசியமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? டாக்டர் P.R. அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தின் தந்தை. சரியா? அரசியமைப்பு சட்டத்தின் முகவுரை நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிறது. இந்தியா ஒரு இறையாண்மையுடைய சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாகும். சரியா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? அடுத்து அனைத்து குடிமக்களுக்கும் அவரவர் மதத்தை பின்பற்றலாம், நிர்வாகத்துறை சட்டமன்றத்திற்கு முழு பொறுப்புடையதாக உள்ளது, அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மக்களுக்கு வழிகாட்டுகிறது, வயது வந்தோர் வாக்குரிமை 18 அடைந்தவர்கள் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குகிறது. சரியா? 18 முடிந்தவர்கள் அனைத்து குடிமக்களுக்கும் சில அடிப்படை உரிமைகளும் அடிப்படை கடமைகளும் உண்டு. சரியா? அரசியமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன மேலே பார்த்தோம், நவம்பர் 26. அரசியமைப்பு சட்டத்தை
டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. எப்போ எந்த ஆண்டு? 1949 ஏற்றுக்கொண்டது. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? அதாவது 6 வகுப்புக்குப்படி 101 சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன, சரியா? இத்த அடிப்படை உரிமை அன்று எது அடிப்படை உரிமையில்? சுதந்திர உரிமை அடிப்படை உரிமை, சமத்துவ உரிமை அடிப்படை உரிமை, கல்வி பெறும் உரிமை வந்து ஒரு அடிப்படையான உரிமை, சரியா? ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமை கிடையாது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. சொன்னமா கொஸ்டின் புக் பேக்கில் கேட்டிருக்கான். அடுத்து ஃபிலிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சரியா? முனைவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுவர் B.R. அம்பேத்கர் அவர்கள். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், சரியா? நம்ம அடிப்படை உரிமைகள் மீறுதாங்க இல்லை உறுதி செய்கிறதுக்கு பாதுகாக்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் பார்லிமெண்ட்டை போய் அப்ரோச் பண்ண முடியாது, சரியா? சுப்ரீம் கோர்ட்டை போய் தான் அப்ரோச் பண்ணி ரிட்டு நீதி பேராணை மூலம் நம்ம அடிப்படை உரிமையை மீட்டுக்கலாம், சரியா? நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் 26/1/1950, சரியா? அடுத்து தேர்ந்தெடுக்க சுதந்திர தினம் எப்போ? 15 குடியரசு தினம், 26 இந்திய அரசமைப்பு தினம், 26 அனைவருக்கும் கல்வி உரிமை, 1 April Fool சொல்லக்கூடிய 1 அனைவருக்கும் கல்வி உரிமை தினம், பார்த்தீங்களா? சரியான மிஸ்மேட்சா. 1 சாதாரணம் நினைக்கக்கூடாது, அனைவருக்கும் கல்வி உரிமை நாள், சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எதுவும் தப்பு இருந்தாலும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம், சரியா? நன்றி, வெற்றி நமதே.